சென்ற ஆண்டு 2018 அக்டோபரில் குரு பகவான் விருச்சிக ராசியில் பிரவேசித்த காலம் தொடங்கி தனுசு ராசியில் பிரவேசிக்கும் காலம் வரை ஓராண்டு காலம் தாமிரபரணி புஷ்கர விழா நிகழ்கிறது. இந்த விழாவின் நிறைவு விழாவாக அந்திய புஷ்கரம் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி முடிய 4 நாட்கள் திருநெல்வேலி தாமிரபரணி புஷ்கர கமிட்டி சார்பில் காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள், சைவ ஆதீனங்களின் குருமகா சன்னிதானங்கள், ஆதீனகர்த்தர்கள், வைஷ்ணவ மடாதிபதிகள், துறவியர் பெருமக்கள் முன்னிலையில் நிகழ்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அந்த புனித நீராடலானது 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7.5 மணிக்குள்ளாக நிறைவு பெறுகிறது. பெருமை பொருந்திய புனிதமிக்க இந்த தாமிரபரணி நதியை போற்று முகமாக நடைபெறுகின்ற இந்த விழாவானது இயற்கையோடு இயைந்த தமிழர்களின் வாழ்வை வளம் சேர்க்கின்ற இந்த புண்ணிய நதிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலும் இந்த நதியின் மாண்பினை, நதியினை பாதுகாக்க வேண்டும் என்ற உயிரிய நோக்கினை வெளிப்படுத்தும் முகமாகவும் இந்த விழா நிகழ்த்தப்படுகிறது. கங்கையும் இன்னும் மேம்பட்ட நதியாக தாமிரபரணி திகழ்கிறது. நமது வேளாக்குறிச்சி ஆதீன முனிபூங்கவர் முக்கலாலிங்க முனிவர் இயற்றிய பாபநாச தலபுராணத்தில் குறிப்பிட்டு அருளியவாறு கங்கையே நமது தாமிரபரணியில் மார்கழி மாதத்தில் வந்து தங்கி தன்னை புனிதப்படுத்திக் கொள்கிறது என்றால் கங்கையினும் மேம்பட்டது தாமிரபரணி என்று சொல்வதில் மிக இல்லை. இந்த தைப்பூச பணித்துறை நிகழ இருக்கின்ற இந்த விழாவில் எல்லா அருளாளர் பெருமக்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆசி அருள இருக்கின்றார்கள். இந்த விழாவானது எவ்வகையில் சிறப்பு என்று நாம் கருதுகின்றோம் என்றால், எல்லா பாரத புண்ணிய நதிகளும் எல்லா நதிகளும் மேற்கிலிருந்து கிழக்காக பாய்கின்றது. ஆனால் கங்கையும் தாமிரபரணி மட்டுமே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாய்ந்து வளம் சேர்க்கின்றது. அந்த வகையிலே வற்றாத ஜீவநதியாக விளங்குகின்ற தமிழகத்தின் ஒரே நதி தாமிரபரணி நதி. இதில் கங்கைக்கு இணையாக 64 தீர்த்த கட்டங்கள், 144 படித்துறைகள் இருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கின்ற புஷ்கர விழாவில் இவ்வாண்டு 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கின்ற மகா புஷ்கர விழாவானது அக்டோபர் மாதம் 12 தொடங்கி 23 தொடக்க விழா நிறைவு பெற்ற நிலையில் அந்திய புஷ்கரம் என்று சொல்லப்படுகின்ற புஷ்கர விழாவின் நிறைவு நவம்பர் 1 தொடங்கி 4 நிகழ்கிறது.